ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காஃப் சிரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இருமல் சிரப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிரப்பு பார்த்தீங்கன்னா வறட்டு இருமலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. அதோடைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன நேமில் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து எஸ்கப், கப்சி, கொடிஸ்டார், கோரக், டோசக்ஸ் அப்படின்ற நிறைய நேம்களில் வந்து இந்த மெடிசன் கிடைக்குது. இந்த மெடிசினோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குளோர்ஃபெனிரமைன் அண்டு கொடின் பாஸ்பேட், இந்த ரெண்டும் வந்து சேர்த்து ஆட் பண்ணி தான் இந்த சிரப்பு இருக்குது. இந்த சிரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வறட்டு இருமலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது. வறட்டு இருமலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிரப்பு வந்து லிக்யூட் டோஸை விட அதிகமாக குடிச்சோம்னா ரொம்ப தூக்கமே வரும். அதனால உங்களுக்கு டாக்டர் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டோஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி இந்த சிரப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிரப்பு குடிக்கும்போது தூக்கம் வரனால என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் எடுத்துட்டு தூக்கத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கிறாங்க. அது மூலியமாக வரக்கூடிய ஒரு உணர்ச்சியை வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே தப்பான ஒன்று. நம்ம டாக்டர் சொல்லி எடுக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து டோஸ் எடுக்கும்போது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கும் மாறாக நம்ம டபுள் டோஸாக ட்ரிபிள் டோஸாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் அதிகமாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய நரம்பு மண்டலம் முழுக்க பாதிக்கப்படும். அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது, போக போக தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் லெவலையும் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஸோ வந்து ரிக்கவர் டோஸ் மட்டும் எடுத்துங்க, யாரும் இந்த இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அது உடல் நலத்துக்கு உங்களுக்கு தான் ரொம்ப கேடு. அதை கண்டிப்பாக நான் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த மெடிசின் உள்ள இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடிசின் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது காம்பினேஷன் குளோர்ஃபெனிரமைன் அண்டு கொடின், இந்த ரெண்டு சேர்த்து தான் இந்த சிரப் போட்டிருக்காங்க. இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரை காஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை காஃப் வரட்டு இருமலுக்கு மட்டும்தான். இதில் குளோர்ஃபெனிரமைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட் ஒர்க் பண்ணுது. அதாவது வந்து அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாதிரி தொண்டக்கட்ட ஒரு மாதிரி அப்படியே கரகரன்னு இருக்கும், அப்படியே இருமல் வரும், அந்த தான் வந்து இது பிளாக் பண்ணி அந்த அலர்ஜிக் ப்ராப்ளத்தை வந்து ஸ்டாப் பண்ணுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடின் வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு காஃப் சப்ரசண்ட்டாக செயல்படுது. அதாவது வந்து காஃபை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் செய்ய முடியுது. அந்த இது வந்து ஆல்கஹால் எது எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து சிவியர் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த டானிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரீஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரைவிங் பண்ணுறவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக டிரைவிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். லிவர் பேஷண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அதேமாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதனோட சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக வந்து நாசியா அந்த தலை சுற்றல் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாகவே இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன், உமட்டல் மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூச்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வியர்வை அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம். அதுபோக வந்து ஹனி, ஜிஞ்சர் அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை காஃப்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.